போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது புவியின் அக செயல்முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று சில பேர் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோங்கிறத, எந்த புக்கிலேருந்து எடுக்க போகிறோங்கிறத சொல்லிட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த கிளிப்பை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே என்டர் ஆகிடலாம். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். புவியின் செயல்முறைகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். புவி புற செயல்முறை, புவி அக செயல்முறை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். புவி புற செயல்முறைகள் அப்படிங்கிறது, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாறைகள் அரித்தல் நிகழ்வு ஏற்படுதில்ல, இதெல்லாம் வந்து புவியினுடைய மேற்பகுதியில் நடைபெறுது. வானிலை மாற்றம், உயிரின சிதைவு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுவே புவி அக செயல்முறைகள் அப்படிங்கிறது புவியினுடைய உட்பகுதியில் நடைபெற்று அது வந்து மேலோட்டை அடைகிறனால ஏற்படுற மாற்றங்களை வந்து புவியினுடைய அக செயல்முறைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புவி புற செயல்முறைகளுக்கு ஏற்படுறதுக்கு காரணிகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகள், பனியாறுகள், காற்று, அலைகள், இந்த மாதிரி விசைகள் வந்து புவி புற செயல்முறைகளுக்கு வந்து காரணிகளாக இருக்குது. அடுத்து இந்த சார்ட் வந்து நம்ம பார்க்கணும். இந்த சார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இது வந்து ரிவிஷன் டைம் அப்போ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா வந்து இதில் கொடுத்துருக்கிறத பார்த்துடலாம் பாயிண்ட்ஸு. அப்போ தான் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு புவித்தட்டுகள். புவித்தட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைக்கோளம் வந்து ஃபுல்லாகவே வெவ்வேறு புவித்தட்டுகளால் வந்து உருவானது தான். இதில் முதன்மை புவித்தட்டு, சிறிய புவித்தட்டு அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. முதன்மை புவித்தட்டுகள் வந்து 7 மேஜர் பிளேட்ஸ் வந்து இருக்குது, 20 மைனர் பிளேட்ஸ் வந்து இருக்குது. இந்த 7 மேஜர் பிளேட்ஸோட நேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தெரியலனா சர்ச் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு நமக்கு. அடுத்தது பாருங்கள், இந்த புவித்தட்டு நகர்றதுனால தான் இல்லை மோதிக்கிறதுனால தான், இந்த புவித்தட்டுகளால் தான் நம்மளுக்கு வந்து புவிக்கு மேலே இருக்க நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறுது. அதாவது மலைத்தொடர்கள், ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள், புவி அதிர்ச்சி அதாவது நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, இது எல்லாமே வந்து இந்த புவித்தட்டுகளுடைய நகர்வுனால தான் வந்து ஏற்படுது. புவித்தட்டு விளிம்புகளோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க, 3 டைப் இருக்குது. இணையும் எல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு. இணையும் எல்லை அப்படிங்கிறது ரெண்டு புவித்தட்டு ஒன்றோடு ஒன்று இணையிறது, இதை தான் வந்து இணையும் எல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புவித்தட்டுகள் வந்து இணையிறதுனால மடிப்பு மலைகள் வந்து உருவாகும். இதை வந்து அடுத்து கீழே எக்ஸாம்பிளோடு கொடுத்துருப்பாங்க, இங்கே நம்ம பார்க்கலாம் அப்போ வரப்போ. அடுத்து பார்த்திங்கன்னா விலகும் எல்லை. விலகும் எல்லைங்கிறது புவித்தட்டு வந்து ஒன்று விட்டு ஒன்று விலகிறது. இந்த மாதிரி விலகிறதுனால ரிட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது ஃபால்ஸ் ரிட்ஜஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரிட்ஜஸ்ன்றது வந்து பிளவு பள்ளத்தாக்கு, இது வந்து உருவாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்க நகர்வு எல்லை. பக்க நகர்வுங்கிறது சைடில் நகர்றது. இந்த மாதிரி நகர்றதுனால நமக்கு வந்து நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படலாம். அடுத்தது இங்கே எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மடிப்பு மலைகள் உருவாகுது. இந்த மடிப்பு மலைகளுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், உலகின் உயரமான மலைத்தொடர்களான இமயமலையும் ஆல்ப்ஸ் மலையும் தோன்றின. எதனால்? கன்வர்ஜன் பவுண்டரினால், இணையும் எல்லையினால். அடுத்தது கீழே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வரலாம். பிளவு பள்ளத்தாக்கு உருவாகுது, விலகும் எல்லையினால் பிளவுகள், பிளவு பள்ளத்தாக்குகள் உருவாகுது. எக்ஸாம்பிளாக கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்க பிளவு பள்ளத்தாக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி புவித்தட்டு வந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து சில சென்டிமீட்டராக இருந்தாலும் அது நாள் போக்கில் தான் நம்மளுக்கு தெரிய வரும், பெரிய பாதிப்பாக அது வந்து தெரியும். அதை வந்து நம்ம இந்த இமேஜில் வந்து நல்லாவே பார்க்கலாம். இங்கே கீழே கொடுத்துருக்கிறது தான் வந்து இங்கே இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இமேஜை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 250 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஃபெர்மியன் காலத்தில் பாந்தலிசாங்கிற நீர்ப்பகுதியும் பாஞ்சியாங்கிற நிலப்பகுதியும் மட்டும்தான் இருந்தது.
அதுவே காலப்போக்கில், அதாவது 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் 50 இயர்ஸ்க்கு பேக்கப், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த நிலப்பகுதி பாஞ்சியாங்கிற நிலம் வந்து லெரோசியா கோண்டுவானா அப்படிங்கிற ரெண்டு நிலப்பகுதிகளாக பிரிஞ்சது. கடல் டெத்திசி. அடுத்து ஜிராசிக் அப்படிங்கிற காலத்தில், அதாவது 145 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, இந்த நிலப்பகுதி அதாவது ட்ரையாசிக் காலத்தில் இருந்தது இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சது. அதே மாதிரி கிரிடேசியஸ் காலத்தில், கிரிடேசியஸ்ங்கிறது 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, ஜிராசிக் அப்படிங்கிற காலத்தில் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் விலகி இந்த புவித்தட்டுக்கெல்லாம் விலகி பிரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இப்போது தற்காலத்தில் இருக்கிற இந்த இப்போ இருக்கிற வேர்ல்டு மேப், அதாவது 7 கண்டங்கள் கொண்ட இந்த படம் வந்து இந்த மாதிரி உருவானது. ஓகேங்களா, இதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இமேஜாக இருக்கிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து புவி அதிர்ச்சி, அதாவது நிலநடுக்கம். நிலநடுக்கங்கிறது புவி ஓட்டில் திடீர்னு ஏற்படுற அதிர்வு தான் வந்து நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலநடுக்கம் உருவாகிற புள்ளியை வந்து கீழ்மையம், அதாவது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து புவியுடைய மேற்பகுதியை வந்தடையதில்ல, அந்த மையத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்மையம், அதாவது ஏபி சென்டர். இந்த புவி அதிர்வுகள்னால புவி அதிர்வலைகள் வந்து ஏற்படுது. இதை வந்து 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க, அதாவது முதன்மை அலைகள், இரண்டாம் நிலை அலைகள், மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை 3யும் நம்ம பார்க்கலாம், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த முதன்மை அலைகள்ன்றது தான் ரொம்பவே வேகமாக பயணிக்கக்கூடிய அலை, இருக்கிறதுலேயே 3 அலைகள்லையும் இதை ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இதோட ஸ்பீடு பாருங்கள், 5.6 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இது புவியில் பயணிக்கிறப்போ திட, திரவ, வாயு அப்படிங்கிற 3 நிலைகள்லையும் வந்து பயணிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சிஎஃப் ரிக்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த ரிக்டர் அளவுகோலை வந்து கண்டுபிடிக்கிறாரு, அதனால தான் அவர் பேரையே அதுக்கு வச்சிட்டாங்க. சிலி நாட்டில் 1960ஆம் ஆண்டு ஏற்பட்ட பயோ அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்ட நில அதிர்வு தான் வந்து இருக்கிறதுலே இது வரைக்கும் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கமாக இருக்குது. 9.5 ரிக்டர் அளவாக இருக்குது. அடுத்து இரண்டாம் நிலை அலைகள் பாருங்கள், இது வந்து திடப்பொருட்கள் வழியாக மட்டும்தான் பயணிக்கக்கூடியது. இதனுடைய சராசரி வேகம் 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும், அதாவது பிரைமரி வேவ்ஸோட கம்மியாக தான் இருக்கும். மேற்பரப்பு அலைகள், மேற்பரப்பு அலைகள் வந்து முதன்மை அலைகளைப் போல தான் இருக்கும். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடு கம்மியான அலை, ஆனாலும் ரொம்ப நீண்ட தூரத்துக்கு வந்து பயணம் செய்யக்கூடியது, அதனால தான் இது வந்து அதிக அளவில் வந்து அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது. நில அதிர்வு அளவை படம் அல்லது நில அதிர்வு மானி அப்படிங்கிறது இந்த புவி அதிர்வுகளை பதிவு செய்கிற கருவியோட பேர். இந்த பற்றின படிப்புக்கு நில அதிர்வியல் அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள், ஆழி பேரலை, சுனாமி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு ஜப்பானிய சொல் அப்படிங்கிறதும் தெரியும். இது வந்து கடலுக்கு அடியில் புவி அதிர்வுனாலேயோ, அதாவது புவிக்கு அடியில் கடலுக்கு அடியில் நில அதிர்வு ஏற்படுறதுனாலேயோ, எரிமலை செயல்பாடுகள்னாலேயோ, இல்லைன்னா கடலோர பகுதிகளில் ஏற்படுற நில சரிவுகள்னாலேயோ உருவாகிற பெரிய அலைகள் தான் வந்து அதாவது ஆழி பேரலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 15 மீட்டர் உயரம் வந்து இருக்கும். 2004 சுனாமி ஏற்பட்டது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது இந்த சுனாமியில் 600 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த அலைகள் வந்து பயணித்தது. ஓகேங்களா, இது வந்து இந்தோனேஷியா கருகில் தான் உருவானுச்சு. இது இந்தியாவை வந்தடைகிறதுக்கு 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. அதுக்கப்புறம் எரிமலைகள் பற்றி பார்க்கலாம். எரிமலைகள்னா
புவியோட உட்பகுதியிலேருந்து மூன்று நிலைகள்லையும் வெளியே வரலாம். திடமாகவும் வரலாம், திரவ நிலையிலும் வரலாம், வாயு நிலையிலையும் வந்து வரலாம். இந்த பாறை குழம்பு வந்து துவாரம் வழியாக, அதாவது ஒரு 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 முகப்பு வழியாக வெளியே வர்றது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வெளியே வந்ததுக்கு பேர் தான் வந்து லாவா. ஓகேங்களா. அடுத்தது, இந்த எரிமலையில் என்னென்ன பகுதிகள் இருக்குதுன்னு பாருங்கள். பாறை குழம்பு தேக்கம், துவாரங்கள், எரிமலை கூம்புகள், எரிமலை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜில் தெரியும் நல்லாவே. இதில் பாருங்கள், இங்கே தான் வந்து பாறை குழம்பு தேக்கம் இருக்குது, அதாவது கீழே இருக்கிற அந்த பகுதியை சொல்கிறாங்க. இது வந்து எரிமலை வாய், இது வந்து வர வழி, இந்த வழியை தான் வந்து எரிமலை துவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, துவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூம்புகள்ன்றது வந்து இந்த பகுதி, அதாவது அது வந்து கூம்பு மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து கூம்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, எரிமலைகளை வந்து அது செயல்படுற விதத்தை வச்சு மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க, இன்னொரு மூன்று வகையாக கீழே பிரிச்சிருப்பாங்க, அது அப்புறம் பார்க்கலாம். செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, தனிந்த எரிமலை. செயல்படும் எரிமலைங்கிறது நிரந்தரமாக எரிஞ்சிட்டே இருக்கிறது, பொருட்களை வெளியேற்றிட்டே இருக்கிறது, குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வந்து வெளியேற்றி கொண்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து எதை சொல்கிறாங்கன்னா, செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உறங்கும் எரிமலை, இது வந்து ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு செய்கையும் இல்லாமல் இருக்கிறது, ஆனால் என்னென்னா எப்போ வேணாலும் வெடிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபியூஜி எரிமலை, இது வந்து அதிகமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய எரிமலை வகை. அடுத்து தனிந்த எரிமலை அப்படிங்கிற வகை என்னென்னா, இது இதுக்கு மேலே வந்து எரிமலை வெடிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற வகை தான் வந்து இந்த தனிந்த எரிமலை. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ எரிமலை தான்சானியாவில் இருக்குது. அடுத்து இதனுடைய வடிவத்தை, அதாவது எரிமலையோட வடிவத்தை வச்சும் அதில் இருக்க கலவைகள், அது வெளியேற்ற கலவை பொருளில் இருக்க கலவைகளை வச்சும் வந்து இதை மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. கூட்டு எரிமலை, கும்மட்ட எரிமலை, கேடைய எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டு எரிமலைங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சாம்பல் கடின பாறை குழம்புகளும் அதுக்கப்புறம் நுரை கற்களால் ஆன படிவுகள், இந்த ரெண்டும் வந்து அடுக்கடுக்காக படிய வைக்கப்பட்டு உருவாக்குற எரிமலை வகை தான் வந்து கூம்பு எரிமலை அல்லது கூட்டு எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வந்து ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து கூம்பு வடிவத்தில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்மட்ட எரிமலை. கும்மட்ட எரிமலைங்கிறது வந்து சிலிக்கா அதிகமாக இருக்கக்கூடிய எரிமலை தான் வந்து இந்த கும்மட்ட எரிமலை. இது வந்து பிசுபிசுப்பாக இருக்கிறதுனால ரொம்ப தூரத்துக்கு போக முடியாமல் வட்ட வடிவத்திலேயே வந்து சுற்றியும் ஃபார்ம் ஆகிடும். இதை தான் வந்து கும்மட்ட எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோ. கேடைய எரிமலை, கேடைய எரிமலை வந்து கும்மட்ட எரிமலையை விட, அதில் இருக்க பொருட்களை விட ரொம்பவே பிசுப்பிசுப்பாக இருக்கும். அதனால் அதிக அந்த கும்மட்ட எரிமலை தூரத்துக்கு கூட போக முடியாமல் ரொம்பவே பக்கமாகவே எல்லா திசைகள்லேயும் வந்து வலிஞ்சு ஓடி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து கேடைய வடிவத்தில் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதை வந்து கேடைய எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மோனோலோவா எரிமலை ஹவாய் தீவில் இருக்குது. இந்த எரிமலை மற்றும் புவியதிர்ச்சி பகுதிகளோட பரவல் பார்த்திங்கன்னா அதிகமாக இது எங்கே ஏற்படும்னா பசிபிக் தட்டு இருக்குது. அந்த பசிபிக் தட்டு மற்ற கண்டத்தட்டுகளோட இணையிற இடத்துல தான் வந்து இந்த எரிமலை வெடிப்பு அதிகமாக நிகழும். அதனால தான் இந்த பசிபிக் அந்த பகுதிக்கு பேர் பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னே வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எந்த பகுதியில் அதிகமாக நிகழும்னு பார்த்தீங்கன்னா கடலடி மலைத்தொடர் குன்று பகுதிகள்லையும் மத்திய கண்டத்திட்டு மண்டலங்கள்லேயும் வந்து அதிகமாக நிலதிரிவுகளும் எரிமலை வெடிப்புகளும் வந்து ஏற்படும். அடுத்து எரிமலையோட விளைவுகள் பார்க்கணும். இதோட விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. இதில் நன்மைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து வளமாகும், இதனால் விவசாயம் செய்யலாம், வேளாண் வந்து செழித்து வளரும். அதே மாதிரி இந்த எரிமலை உள்ள பகுதிகள் வந்து புவி வெப்பசக்தியை பயன்படுத்தி கொள்றதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து இதை வந்து சுற்றுலாத்தலங்களாக வந்து நம்ம உருவாக்கி கொள்ளலாம். அதாவது தனிந்த உறங்கும் எரிமலை இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து சுற்றுலாத்தலங்களாக வந்து உருவாக்கி கொள்ளலாம். இதிலேருந்து வெளிவர பொருட்கள் கட்டிட தொழிலுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட தீமைகள் பார்க்கணும். தீமைகள் வந்து என்னென்னா உயிர் சேதங்கள் ஏற்படும், அப்புறம் வந்து திடீர் வெள்ளம், சேறுவழிதல், பாறை சரிதல் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் காடுகள்லாம் கூட ரொம்ப தூரத்துக்கு பயணித்து போகும்போது அந்த இடத்துல இருக்க மரங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு பாருங்கள் மூச்சு விடுறது அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுது. சுற்றுச்சூழல் மாசும் வந்து எரிமலை வெடிப்பினால் ஏற்படும். வானிலையில் மாற்றங்கள் வந்து ஏற்படுது. இதனால் போக்குவரத்துலேயும் இடையூறை வந்து உருவாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி. இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கூட ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.